ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து லேட்டஸ்டாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரை நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் தற்பொழுது ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து உங்கள் மாவட்டத்தில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் போயிட்டு இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லை, ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்தும் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேஸ்டான் அவங்களுடைய டிசிஷனை பொறுத்து தான் இருக்கு. இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து பாருங்க. வட்டார இயக்க மேலாளர் மற்றும் வட்டார ஒருங்கிணைப்பாளர் இந்த வேகன்சிக்கு தான் தற்பொழுது வந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வட்டார இயக்க மேலாளருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இளநிலை பட்ட படிப்புடன் கணினி படிப்பில் 6 மாத பட்டய படிப்பு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணி அதில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் வந்து கணினி அறிவியல் பட்டப்படிப்பிற்கு முன்னுரிமை, அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் நீங்கள் முடிச்சிருக்கீங்க இல்லை பிஇ கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. 22 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். முன்னனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதில் முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. வட்டார ஒருங்கிணைப்பாளர் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இதுக்கும் வந்து சேம் அதே மாதிரியே சொல்லியிருக்காங்க. பட்டய படிப்பு மற்றும் கணினி படிப்பில் 6 மாத பட்டய படிப்பு முடித்திருக்க வேண்டும், எம்எஸ் ஆஃபீஸ் அதில் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் சேம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் முன்னனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. சில நிபந்தனைகள்லாம் இருக்குது, அதப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு போய் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ முடிவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சொல்லிடுவோம். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ நம்ம சொன்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் உங்கள் மாவட்டத்தில் வந்து வட்டார இயக்க மேலாளர் அல்லது வந்து வட்டார ஒருங்கிணைப்பாளர் வேகன்சி விட்டாங்க அப்படின்னா இதே குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேபி ஒரு சில சேஞ்சஸ் வந்து வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறாங்க வட்டாரத்தின் பேர் வந்து சைடில் வந்து எழுதிக்கணும், அதே மாதிரி மேலே வந்து சைடில் வந்து ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும். இந்த மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து டீட்டெயில்டாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ரிலவன்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பினாலே போதும். அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ அமைப்போம். அடுத்த பாய்.